Hi all, welcome to Man's World Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட 17th டே ஹேர் growth தான் பார்க்க போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்றது. நீங்களும் எக்ஸைட்டடா இருந்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மூணு குயிக்கான ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இப்ப என்ன கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க யாராச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போயிருக்கீங்க, இல்ல நீங்க 17th டே கம்ப்ளீட் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு எப்போ முடி வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷார்ட் ஷார்ட்டா எனக்கு மூணு க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நான் யூடியூபை இப்போலாம் நான் மோரலைஸ் எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அடுத்து என்ன நடக்கும்னுட்டு நிறைய சேனல் பேன். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்பர் ஆஃப் வீடியோஸும் சரி, நம்பர் ஆஃப் யூடியூப் சேனல்ஸும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக ரொம்ப நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து எந்த விதத்தில் என்னெல்லாம் பாதிக்காதா, ஆப்வியஸாக இது எந்த விதத்தில் ஆடியன்ஸ்க்கு ஒரு தாக்கத்தை உண்டாகிருக்குன்னா, யார் என்ன பண்ணாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் லைக் தட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ ஈஸியாக எடுத்து பண்ணாதீங்க. சும்மா ஏதோ முடி கூட்டுதுன்னா உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி மட்டும் நினச்சி தயவு செஞ்சு ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஹேர் ஃபால் ஒரு இஷ்யூ ஆகி, பால்னஸ் ஆகி, அது ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஆகி, எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் உங்களால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும், ஒரு ஃபிக்ஸ் இருக்கும்னுட்டு உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் எடுங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் சும்மா எடுத்ததுமே ஹேர் டிரான்ஸ்பிளான் தான் ஒரு ஃபிக்ஸ்ன்னு மட்டும் போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி. அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன், ஒரு 10 யூடியூப் சேனல் பார்க்குறது தப்பில்லை, பட் அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதுதான் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ ட்ரெண்டிங்கிலான ஒரு க்வெஷ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிட்டு போகணுமா, இல்லை ட்ரிம் பண்ணிட்டு போகணுமா, இல்லை எதுவுமே பண்ணாமல் போகணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு ஷேவ் மட்டும் பண்ணிட்டு போகவே கூடாது. 0% அது நாட் அலவுட். என்ன ரீசன்னா, நீங்கள் ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா முடிய உங்கள் பின்னாடி இருந்து பெச்சு முன்னாடி வைக்கிறப்போ அந்த டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கான கிராஃப் ரீஜனில் உங்களுக்கு முடியை எடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஷேவ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ட்ரிம் வந்து உங்களுக்கு டைம் இல்லை பண்ண முடியல அப்படின்னா, இட் இஸ் நோ வரிஸ், அங்கே போனீங்கன்னா அவங்களே வந்து ட்ரிம் பண்ணிடுவாங்க. ட்ரிம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹேர்லைன்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு போகலேன்ற இதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு போகலாம். அது வந்து எப்படின்னா, ஒரு 1 mm இல்லைனா 1.5 mm ட்ரிம் பண்ணிட்டு போங்க. அப்படி ட்ரிம் பண்ணிட்டு போகலனாலும் இட் இஸ் நோ வரிஸ், பட் ஷேவ் மட்டும் பண்ணாமல் போயிடுங்க. இப்போது என்கிட்ட ரீசெண்டாக இல்லை, எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் என்கிட்ட எது பெஸ்ட்டாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து HSN-ல மட்டும்தான் ஒரே மட்டும்தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் HSN-ஐ தவிர வேறு எதையுமே ரெஃபர் பண்ண முடியாது. ஈவந்தோ இதை விட பெட்டராகவும் இருக்கலாம், இதை விட புவராகவும் இருக்கலாம், என்னால் அதை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. பிகாஸ் நான் ஒரு இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அதில் தப்பு வந்து நான் வெளில வந்து இந்த பில்டிங் இப்படி இருக்குப்பா ஐயோ போயிடாதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் இடத்துல வந்து போயிட்டு வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் ஒரு 10-15 இருக்கு, அதனால அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான் சூப்பர் அப்படின்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என் நோன் சர்க்கிளில் இது வரைக்கும் யாரும் பண்ணலை, எக்ஸப்ட் HSN-ல இருந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் வச்சு தான் நான் போனேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு யாராச்சும் என்ன நம்பி போயிருக்காங்க HSN-லையோ, இல்லை வேறு எங்கேயாச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், நீங்கள் HSN-க்கு அவ்வளோதான், நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஹேர் க்ரோத் பார்க்குறதுக்கு தான். சரி ஓகே, போயிடலாம் டைரக்டா. எஸ், ஐ எம் வெரி 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 ஹாப்பி வித் த அவுட் புட் விச் ஹஸ் கம் அவுட். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எனக்கு ஹேர் க்ரோத்ன்றது. நான் இன்னும் PRP பண்ணல, இன்னும் வந்து அது மட்டும்தான் பண்ணல.
வேறு எதுவும் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒன்றே ஒன்று தான். ஸோ பிஆர்பி பண்ணாமே எனக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஆர்பி பண்ணி ஆகணுமா ஏர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணிட்ட பிறகு அப்படின்னா 100% நான் அதை தான் சொல்வேன். பிஆர்பின்றது ஒரு பூஸ்டர் மாதிரி. நீங்கள் எப்படிலாம் இப்போ ஃபினாஸ்ட்ரைடு அதுக்கடுத்தது விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி பிஆர்பி என்ன பண்ணுன்னா உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஹேர் க்ரோத் வளர வைக்குமே தவிர மற்றபடி ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணால் உங்களுக்கு பிஆர்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எச்எஸ்என்ல எனக்கு ஃப்ரீயாக தரதுனால ஸோ ஆப்வியஸாக வந்து 5 PRP பண்ணனா இன்னும் கொஞ்சம் வால்யூமும் சரி நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் நல்ல வால்யூம் பூஸ்ட் மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் எனக்கு டொனா ரீஜனில் சொர சொரன் இருக்குது. எனக்கு அங்கே முடி இருக்கிறதுக்கான அறிகுறி எல்லாமே தெரியுது டொனா ரீஜனில். பட் அது வந்து இன்னும் வந்து அப்படியே ஹைட் பண்ணுற மாதிரி நமக்கு நார்மலாக ஹேர் பேக் பின்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இன்னும் வரல. பட் ஆப்வியஸாக எனக்கு முடியெலாம் இருக்குது, முடி இல்லாமல் இல்லை. பட் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கெல்லாம் வந்து ஹேர்லைனு. ஸோ இந்த ஹேர்லைன்லலாம் நல்லாவே க்ரோத் இருக்குது இந்த ஃப்ரண்ட் ஹேர்லைனில். ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சு, இங்கே வந்ததுனாலே எனக்கு முன்னாடி வந்து நல்லாவே ஹேர் வந்து ஃபஸ்ட்டு இருந்த பால்னஸ் வந்து போயிடுச்சு. தட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ரூல் ஃபர்ஸ்ட் திங். பட் எனக்கு இங்கே டெம்பரல் ரீஜன்ஸில் இன்னும் இந்த டென்சிட்டி மாதிரிலாம் இங்கெல்லாம் வரல. எனக்கு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோவில் இங்கெல்லாம் டெம்பரல் ரீஜன்லலாம் வச்சுருந்தாங்க, பட் அதெல்லாம் இன்னும் வரல. ஸோ அதையும் பார்க்கணும் நான், அது ஏன் வரலன்னுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனராக இருக்கிறதெல்லாம் தெரியுது. கண்ணாடியில் பார்த்தா கூட விசிபிளாக தெரியுது, கேமராட்றதுனால தெரியல உங்களுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு இந்த இடம் மாதிரி இல்லாமல். இந்த இடத்துலையுமே இங்கே ரொம்ப டார்க்கராக இருக்குது. நான் என்ன பண்ணேன், இங்கே மினாக்ஸல் போடும்போது நல்லா அழுத்தி அழுத்தி ஒன் டைரெக்ஷனில் இப்படி இப்படின்னு தேய்ச்சேன். ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, இங்கே நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது கம்பேர் டு திஸ் ரீஜன். இங்கேயும் பட் க்ரோத் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ அது பக்கத்துலேயே பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு 17th டேக்கு எடுத்ததான வீடியோ போடுறேன். நான் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறது 73rd டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நான் தமிழில் சொன்னதை தான் நான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். யாராச்சும் தமிழ் தெரியாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு. ஸோ வாட் யூஆர் சீயிங் ரைட் நவ் இஸ் மை 70th டே ஆஃப்டர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான். ஃபார் அ பெட்டர் கிளாரிட்டி ஐ ஹவ் ஆல்சோ கிவன் மை 0th டே ஆர் மை ஹேர்லைன் பிஃபோர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வீடியோ. குட் சி தேர் இஸ் அ கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் 0th டே அண்ட் 17th டே. Only that it is a clear indication I have gone through this shedding phase and the growth has started. This 41 is I have given as a shedding phase that for a better comparison in the right hand side. I also started to apply aloe vera gel which I used to do it earlier, so I also continuing with that procedure. This is not a recommendation from doctor, this is my own choice. So if you are trying it, please be careful. Transplant பண்ணுறதுக்கு முன்னாடி aloe vera gel எல்லாம் ரெகுலராக அப்ளை பண்ணுவேன். அதை தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நீங்கள் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது. டாக்டர் யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ இது என்னோடய சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்னோடய டொனா ரீஜனோட க்ரோத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்கு 10th டேக்கும் 73rd டேக்கும். ஹோப் இது இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னுட்டு. ஸோ யூடியூப் மட்டும் இல்லை, நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுன்னா try.with.wiki இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதோட பெரிய முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் பண்ணிவிடுங்க. வேறு யாரா ட்ரான்ஸ்பிளான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ வேறு உங்களுக்கு என்ன தான் வேணும் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தெரியறதுக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எக்ஸப்ட் இது பெயின் இருக்குமா இருக்காதான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, பிகாஸ் நான் பெயினை பற்றி நிறையவே பேசிட்டேன் ஒரு வீடியோவில். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அது இன்னுமே ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து பேசின மாதிரி இருக்கும், பிகாஸ் அது ஸ்டார்டிங்கில் பேசினது. அதனால் அதை போய் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல், பாய்.